ஹமாஸை வந்து முற்றிலுமா ஒழித்த பிறகுதான் இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் சொன்னதாக ரொம்ப ஆக்ரோஷமாக படைகள் முன்னேறி வருவதாக செய்திகள் வருது. இப்போ ஹமாஸ் ஒரு நாளைக்கு முற்றிலும் அழியுது அப்படின்னா அன்னைக்கு இஸ்ரேல் அழிஞ்சிருக்கும், நெத்தன்யாகவும் இருக்க மாட்டார். அப்பதான் இது சாத்தியம். விரும்பாண்டி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், கமல் அவர் ஆங்கிள் ஒரு கதை சொல்லுவார், அதே கதையை வில்லன் அவர் ஆங்கிள் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, இப்போ வில்லன் ஒரு ஆங்கிள் கதை சொல்றாங்க, அந்த கதையை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இஸ்ரேல் தாக்குதலுக்கு இணையான தாக்குதலை இஸ்ரேலுக்குள் ராக்கெட்டுகளை ஏவிக்கிட்டே தான் இருக்காங்க. அன்னைக்கு 5000 விட்டாங்கல்ல, இன்னைக்கு 500 விட்டுறாங்க. தொடர் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. இஸ்ரேலே ஒரு மயான அமைதியில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ்ரேல் மக்கள் பீதியில் இருக்காங்க. காசாவை நிர்மூலமாக்கி காசா மக்களை துரத்தி விட்டுட்டு அங்கே வேற ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, ஒரு பெரிய சுயஸ் கேனால் மாதிரி ஒரு கெனால் திட்டம் இருக்கு. இந்த அயன் டோம்னு ஒன்று இருக்கே சார், 5000 ராக்கெட்டுக்கு போது சேரில் இருந்ததாக சொன்னாங்க, இப்போ மறுபடியும் ஒரு 500 தானே, இதை கூட தடுக்க முடியும்? தடுக்க முடியல, அயன் டோம் ஹேக் பண்ணி விட்டாங்க. முதல்ல அப்படி இருக்கும், அயன் டோம் பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க. அயன் டோம் எங்கே வேலை செய்யுது, எந்த சேட்டலைட் லிங்கில் வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அயன் டோம் பாட்டுக்கு அது பாட்டு நிற்கிது. என்னடா ராக்கெட் வருது அப்படின்னா அயன் டோம் பக்கத்துலேயே போய் விழுகுது. ஒரு பெரிய சுயஸ் கேனால் மாதிரி ஒரு கெனால் திட்டம் இருக்கு, ஈரான இதை வச்சிருக்கு, அது அவர்களுக்கு தெரியும். சரி முடிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலை முடிச்சிருக்காங்க. நெத்தன்யாகு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அமெரிக்காவே கேள்வி கேட்டார், போர் நிறுத்தம்னா நீங்கள் வந்து பியல் ஹார்பரில் குண்டு போட்டீங்கல்ல, இப்போ போடப்பட்ட போது போர் நிறுத்தம் பண்ணணும்னு ஐநா சொல்லிச்சே, அப்போ நிறுத்துனீங்களா? நீங்கள் ரெண்டு அணுகுண்டை போட்டுட்டு தானே நிறுத்துனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் ரெண்டு போட்டுட்டு நிறுத்தவா அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அரம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த போர் குறித்து நீங்கள் தினமும் வீடியோக்கள் பதிவிட்டு வரீங்க, அதுலேயும் நாளுக்கு நாள் என்ன நடக்குது, வெளி உலகத்தில் எப்படி செய்திகள் வருது, அதில் உண்மைத்தன்மை என்ன அப்படி நிறைய வீடியோக்கள் பகிர்ந்து வரீங்க. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் அதாவது காசா மீது எடுத்திருக்க அந்த போர் வந்து நிறுத்தத்திற்கான வாய்ப்பு இருக்கா? அதுவும் நேற்று ஒரே நாளில் காசா படையினர் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க, ஹமாஸ் படையினர் சேர்ந்தவங்க காசாவில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஹமாஸை வந்து முற்றிலுமா ஒழித்த பிறகுதான் இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் சொன்னதாக ரொம்ப ஆக்ரோஷமாக படைகள் முன்னேறி வருவதாக செய்திகள் வருது, அங்கு என்ன உண்மையில் நடந்துகிட்டு இருக்கு? ஹமாஸ் படையை முற்றிலும் ஒழித்துட்டாதான் இந்த போர் நிறுத்தம் அப்படின்னா, இப்போ ஹமாஸ் ஒரு நாளைக்கு முற்றிலும் அழியுது அப்படின்னா அன்னைக்கு இஸ்ரேல் அழிஞ்சிருக்கும், நெத்தன்யாகவும் இருக்க மாட்டார். அப்போ தான் இது சாத்தியம். புரியுதா? இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு தான் நீ அமாஸ் அமாஸ் அழியுதுன்னா இஸ்ரேல் அழிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே வெஸ்டர்ன் மீடியாஸ் வந்து 90% அங்கே இருக்காங்க, எல்லாம் ரூம் போட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஊரில் இருந்தும் சில மீடியாக்கள், தமிழ் மீடியாக்களும் 2-3 பேர் போயிருக்காங்க. எல்லாம் வந்து டெல்லவியூவில் முன்னாடி லைட் அமர்த்திட்டு, பெரிய லாட்ஜ் இல்லாமல் உயரம் குறைந்த லாட்ஜ், இப்போ 16 மாடி 20 மாடினா ராக்கெட் அடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக ஒரு 7 மாடி 6 மாடி இருக்கும் இல்லையா, அந்த 14 மாடி 20 மாடிக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹோட்டல்ஸை இது பண்ணி அதில் நீங்கள் போய் தங்கிக்கிங்கன்னு சொல்லி அதில் வந்து இவர்கள் வெளிநாட்டு மீடியாக்களுக்கெல்லாம் ரூம் ஒதுக்கிடுங்க. அதுவும் ஃப்ரண்ட் சைடு இல்லாமல் பேக் சைடு பாதுகாப்பாக. இப்போ ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா 7 மாடியில் அதுக்கு பின்னாடியே ஒரு 14 மாடி பில்டிங் இருக்கும், நீங்கள் பின்னாடி இருந்து அடிச்சிங்கன்னா அந்த 14 மாடி பில்டிங் தான் அடிபடும். இது இப்படி டவுனில் இருக்கும், இதுக்கு வந்து அடித்தா முன்னாடி தான் அடிக்கணும். அப்போ முன்னாடி ரூம் கொடுக்காமல் பின்னாடி ரூம் கொடுத்துறது, பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரியான இடத்துல, சேஃப்டியான இடத்துல தான் அமெரிக்க மீடியாக்கள், பிரிட்டன் மீடியாக்கள், யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே, எல்லா மீடியாக்காரனும் அந்த ரூமில் தான் தங்கியிருப்பான். அங்கேருந்தே ஒரு ப்ரீ ரெக்க கொடுப்பாங்க. அப்புறம் காலையில் வந்து அவங்க வந்து ஒரு இடத்த கொடுக்குறான். அங்கே இப்போ போன நண்பர்கள், அங்கே உள்ள நண்பர்கள் சொன்னதுன்னா, அங்கே வந்து இஸ்ரேலில் அங்கே போன உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும், ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு தகவல் வரும், இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் அப்படின்னா இம்மீடியட்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகணும், அப்புறம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸு பிடிச்சி முன்னாடி இராணுவ வாகனம் பின்னாடி இராணுவ வாகனத்தில் அப்படி கூப்பிட்டு போவான். உங்கள் ரிஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. அவங்க சொல்கிறத மட்டும்தான் போடணும் நியூஸு, அவன் சொல்கிறது தான் மட்டும், அவன்கிட்ட கேள்வியும் கேட்கக்கூடாது. எதிர்த்து கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அவன் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான், பழைய வரலாறை கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான். இதெல்லாம் தான் அங்கே நடந்திருக்கு. இதை இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம புதிய தலைமுறை கார்த்திகேயன் அங்கே போய் ஒரு 8 நாள் 7 நாள் இருந்துட்டு வந்திருக்காப்புல, அவரை வந்து அவர்கள் சேனலில் உள்ள ஒரு பெண் வந்து ஆங்கர் வந்து பேட்டி எடுத்து அது வந்து வந்திருக்கு. அதில் அவர் சொல்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு ஏற்கனவே அதை பற்றி நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே இந்த ஃபாரின் ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்று போட்டிருந்தோம் எங்கள் சேனலில். அதை உறுதி செய்வது போல் கார்த்திகேயன் சொல்வதும் அதே மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி அவர் அந்த ரூமை பற்றிலாம் சொல்லலை, உணவு கிடைப்பில் இருக்குது தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்,
அப்போ ஒரு நாட்டில் நெருக்கடி நிலை வருதுன்னு அர்த்தம். இஸ்ரேல் ஒன்றும் ஆகலை, இஸ்ரேல் யாரை அடிச்சுட்டு இருக்குன்றது நம்புறதுக்கு எந்த கிருக்குன்னு கிடையாது, விவரம் தெரிஞ்சவன் நம்ப மாட்டான். அப்போ இஸ்ரேல் அடி வாங்கிட்டு இருக்கு, இஸ்ரேல் பயந்து போயிருக்கு, கடைகள் அடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்போ எங்கேருந்து போகிறவங்களுக்கு உணவு கிடைக்கலன்னா ஹோட்டல் கூட இல்லாத அளவுக்கு ஒரு மிரட்சியில் தானே இஸ்ரேல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து இவரும் அதே விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. என்ன பதிவு செஞ்சுருக்காருன்னா, பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க, வேன்லேயோ அதுலேயோ கூப்பிட்டு போவாங்க, முன்னாடியும் பின்னாடியும் ஆர்மி வேன் வரும், அவர்கள் எங்கே கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறானோ அங்கே தான் கூப்பிட்டு போவான். அவர்கள் சொல்கிறவங்கிட்ட தான் நீங்கள் பேட்டி எடுக்கணும், அவர்கள் சொல்கிற பேட்டியை நீங்கள் அப்படியே போடணும். அந்த பேட்டி ஷார்ப்பாக 5 நிமிஷம் 7 நிமிஷம் இருக்கும். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்களோ, இஸ்ரேலிய யூத அதிகாரிகள் அமைச்சர்கள் என்ன சொல்ல வருகிறார் அதை சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அடுத்து 2-3 கேள்வி நீங்கள் கேட்டால் கூட அதற்கு சுற்றி வளைச்சி பதில் சொல்லுவான். நம்ம ஒன்று கேட்டால் அவர் ஒன்று சொல்லுவார் பாரு, அது நம்ம வீட்டில் போனால் தான் புரியுன்ற மாதிரியான பதில்களை தான் இஸ்ரேல் சொல்லிகிட்டு இருக்கின்றத அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கக்கூடிய நண்பர்களே பதிவு செய்கிறாங்க. அங்கே இது தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குன்றதை நம்ம முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கோம், 20 நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அங்கே உள்ள நிலைமை. அங்கே நீங்கள் போனீங்கன்னாலும் காசாவில் என்ன நடக்குதுன்றதை எடுக்க முடியாது. காசான்ற பகுதிக்கு வந்து இவர்களை அனுமதிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே போய் அங்கே வந்து காசாவில் ஏற்கனவே அமெரிக்கன் அவர்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமான மீடியா மட்டும்தான் காசாவில் இருக்குது. அமெரிக்கன் மீடியாக்கள் இருக்குது, பிரிட்டன் மீடியா இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு மீடியாக்கள்லாம் சில மீடியாக்கள் இவர்கள் பாதுகாப்போடு காசா பகுதியில் போய் எடுக்கிறது. மேக்ஸிமம் காசாவிலேருந்து வர விஷுவல் ஃபுல்லாகவே ஹமாஸ் வந்து தங்களுடைய வெப்சைட்லேயும் இதுலேயும் போட்டு அப்டேட் பண்ணி அனுப்புகிறதை வைத்து அதை எடுத்து போட்டு அவர்களுக்கு எதிராக செய்தி போடுறது தான் இப்போ வந்து யுஎஸ் மீடியாக்களும் சரி யூரோப்பியன் மீடியாக்களும் செஞ்சு கொண்டிருக்கு. அவர்கள் வந்து என்னென்னா அவர்கள் நாட்டில் என்ன பார்வையில் இஸ்ரேலை பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான செய்திகள் மட்டும்தான் வந்துட்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த விரும்பாண்டி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், கமல் அவர் ஆங்கிளில் ஒரு கதை சொல்லுவார், அதே கதையை வில்லன் அவர் ஆங்கிளில் ஒரு கதை சொல்லுவான்ல. இப்போ வில்லன் ஒரு ஆங்கிளில் கதை சொல்கிறான்ல, அந்த கதையை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்டன் மீடியா இஸ்ரேலில் நடக்குது, இஸ்ரேல் ஜெயிக்குது, இஸ்ரேல் பயங்கரமாக இருக்குது, இஸ்ரேல் அடிக்குது, இஸ்ரேல் 200 பேரை ஹமாஸை பிடிச்சிருச்சு, தலைவனை கொண்டுருச்சுன்னு எல்லாமே தவறான தகவல். அவர்கள் சொல்லுவதை இஸ்ரேல் சொல்வதை இவர்கள் போடுறாங்க, அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. இப்போ ஒரே நாளில் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேற்பட்ட ஹமாஸ் படையினை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னும், ஆல்மோஸ்ட் பாதி இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்த செய்திகள் எல்லாமே போய் தானா? இப்போ இஸ்ரேலுடைய படைகள் எந்த நிலையில் இருக்குது சார்? இஸ்ரேல் படை உள்ளே வந்து எலிப்பொறிகளை போய் மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல் படைகள் தரைப்படைகளை வந்து கடுமையான தாக்குதலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஹமாஸ் துப்பாக்கிட்டு கடந்த காலங்களில் 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வேறு AK-47 துப்பாக்கிகளை வைத்து நேருக்கு நேராக சண்டை போடுவார்கள். சிறிய வகை ராக்கெட்டு ஒரு 500 ராக்கெட் இருக்குது, அதை விட்டால் காலி ஆகிரும், அப்புறம் அடி வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த முறை எல்லாமே பேக்கடு, இவர்கள் இப்படி வந்தால் எப்படி பண்ணணும் அப்படி வந்தால் எப்படி பண்ணணும். இன்றும் தொடர்ந்து இரவு நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு இணையான தாக்குதலை இஸ்ரேலுக்குள் ராக்கெட்டுகளை ஏவிக்கிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட வந்து பயங்கர ராக்கெட் தாக்குதலில் டெல்லவிவே அலற அளவுக்கு 100 கணக்கான அன்றைக்கி 5000 விட்டாங்கல்ல, இன்றைக்கி 500 விட்டுருக்காங்க நேற்று. சரியா, தொடர் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இஸ்ரேலே ஒரு மயான அமைதியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ்ரேல் மக்கள் பீதியில் இருக்காங்க. கடைகளெல்லாம் கடைகளோ இதோ வந்து ஏற்கனவே இஸ்ரேல் வந்து அதாவது நடைமுறை வாழ்க்கை சராசரி வாழ்க்கைக்கு அவர்கள் இன்னும் திரும்பலை. அப்போ யார் அடி வாங்குறாங்கன்றது நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் அந்த பக்கம் பாலஸ்தீனில் உள்ள காசா பகுதியை இவர்கள் மேலிருந்து வான்வழி தாக்குதல் ராக்கெட் தாக்குதல் மூலமாக கட்டிடங்களை பூரா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கட்டிடங்களை பூரா ராக்கெட் அடித்து அடியோட பேக்கிறது, மேலே பேக்கிறது, அடியில் பேக்கிறதுன்ற மாதிரியான வேலைகளை மக்களை கொள்ளும் வேலைகளை பண்ணிருக்கான். காசா மக்கள் வந்து எங்கள் ஊரை விட்டு போக மாட்டோம், இவர்களோட ரிக்வஸ்ட் என்னென்னா காசாவை நிர்மூலமாக்கி காசா மக்களை துரத்தி விட்டுட்டு அங்கே வேறு ஒரு திட்டம் வச்சுருக்கான், ஒரு பெரிய சுயஸ் கேனால் மாதிரி ஒரு கெனால் திட்டம், அது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவர்களை துரத்தி விட வேண்டாம், அதை போர் 5000 ராக்கெட் விட்டான்ற பழியை பேரை சொல்லி ஒட்டு மொத்தமாக காசா மக்களை அழிக்கணுன்றது தான் அவர்களுடைய இது. அந்த கால்வாய் திட்டத்துக்காக அதற்கு இவர்கள் இருந்தால் அது ஆபத்து, அங்கே வந்து சிக்கல் அப்படின்றதுக்காக அவர்களை ஒட்டுமொத்தமாக துரத்துன்னு அவர்கள் யாரும் போகிற மாதிரி தெரியல. இல்லை, இவர்கள் தொடர்ந்து குண்டை ஏவி வீசி கொண்டிருக்கிறார்கள். காசாலேருந்து தொடர்ந்து குண்டுகள் போய் இஸ்ரேல் நகரங்களை தாக்கி கொண்டிருக்குது, டெல்லவிவ் உட்பட. இப்போ அப்போ இஸ்ரேலுக்கும் பெருத்த சேதம், அதாவது பலத்தை பெருத்த சேதம்னா என்னென்னா பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய அடி. அமெரிக்கா என்கிற
பாதுகாவலனை மட்டும் கலட்டி விட்டுட்டா இஸ்ரேல் வந்து ஒரு நஞ்சு போன நாடாயிரும். இப்போ நீங்கள் அமெரிக்கான்னு சொல்லும்போது அந்த போருடைய அந்த நடவடிக்கை ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு கொடுத்த அமெரிக்காவுடைய ஆதரவு தற்பொழுது பின்வாங்கிறது போல, ஏன்னா உள்ளே ஆப்படிச்சிட்டாங்க, உள்ளே வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து தெளிவாயிட்டாங்க. அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்டியன் யூதர்களுடைய செல்வாக்கு, யூதர்கள் வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்தி நம்ம ஆட்களை கொண்டு போய் இராணுவ வீரர்களை கொள்கிறான், அவன் ஓரளவுக்கு அவனுக்கு உதவி செய்யலாம். அதுக்காக நம்ம சொல்லியும் கேட்காம போய் தொடர்ந்து வந்து அவர்கள் எதில் இதாகிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் குண்டை போட்டதும் குழந்தைகளை கொன்றதுலேயும் அவர்கள் வந்து ரொம்ப இதாகிட்டாங்க. இந்த ஸ்பெயின் உட்பட தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிறிஸ்தவர்கள், அதாவது ரோமா கத்தோலிக்ஸ், கேத்தலிக்ஸ், அந்த கேத்தலிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சுதாரிப்பாகி இதுக்கு மேலே இஸ்ரேலை உண்டு இல்லைன்னு பண்ணணும், ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழலில் போயிட்டுருக்கு. அவர்கள் வந்து கொலம்பியா, சவுத் அமெரிக்காவில் உள்ள நாடுகள், சிலி, உருகுவே, பராகுவே, அப்புறம் வந்து கொலம்பியா எல்லாமே, பொலிவியா, இவர்கள் எல்லாமே வந்து இவர்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக இது அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் அமெரிக்கா வந்து ஒரு வடையை சுட்டுக்கிட்டே இருக்கு. கடையை போட்டாச்சு, வடையை சுட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை என்ன குவிச்சிருச்சு, சரி ஒரு 1000 வடை போடலான்னு பார்த்தோம், சரி ஒரு 100 வடையினாலும் போட்டு வியாபாரம் பண்ணுவோம் தான் அமெரிக்கா போயிட்டுருக்கு. கப்பல் நீர்மூழ்கி அனுப்பியாச்சு, அதை வளைச்சி திருப்பிறது கஷ்டம். சரி அப்படி போய் சுற்றி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு அணு ஆயுத தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் நாங்கள் அனுப்பியிருக்கோம்னாங்க. இது எந்த உண்மையாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நீர்மூழ்கி எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது, சரியா? அது வந்து அதோடைய இந்த உலகத்தில் வந்து பல ரஷ்ய நீர்மூழ்கிகளும் சரி, அமெரிக்க நீர்மூழ்கிகளும் சரி, நீங்கள் அதோடைய சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளோதான், அதுக்குள்ளே அவன் செத்துருவான். எங்கே அந்த நீர்மூழ்கி இருக்குன்னு அவனுக்குமே தெரியாது, ஏன்னா ஆழமான பகுதியில் தான் நீர்மூழ்கி போகும். அதனால் ஏதோ ஒரு இங்கே மீன்கள் விற்கப்படும்ன்ற மாதிரி ஒரு போட வச்சுருக்காங்க, எவனும் வாங்க போகிற அந்த மாதிரி. நீர்மூழ்கி கப்பல் நாங்கள் அனுப்பியிருக்கோம், எங்கேனா பெர்ஷியன் பெனின்சுலா அந்த பகுதியில் போய் ஈரானுக்கு செக் வைக்கிற மாதிரி நாங்கள் அனுப்பியிருக்கோம். இஸ்ரேலை தொட்டேன்னா அணு ஆயுதங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வச்சுருக்காங்கல்ல, ஈரான அணு ஆயுதம் வச்சுருக்கு, அது அவர்களுக்கு தெரியும். சரி முடிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலை முடிச்சுருவாங்க. ஈரானுக்கும் பாதிப்பு வரும், ஆனால் ஈரான் பாப்புலேஷன் இஸ்ரேல் பாப்புலேஷனை விட ஜாஸ்தி. ஆனால் ஆயுதங்கள்லேயும் படை பலத்திலையும் இஸ்ரேலை விட ஈரான் ஜாஸ்தி. இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, ஆனால் உறுதியாக இல்லை. ஆனால் அமெரிக்கா பேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னமும் அமெரிக்கா மட்டும்தான் அணு ஆயுதம் வச்சுருக்குன்ற மாதிரி. அமெரிக்கா 2000 சில்லற அணு ஆயுதங்கள் தான் வைத்திருக்கு, ஆனால் ரஷ்யா 4300 மேலே வச்சுருக்கு, டபுள் டைம். அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அவர்களோட நீர்மூழ்கி அங்கே தூங்கிட்டு இருக்கு, இங்கிலாந்து பக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்க. பெலாரஸில் ராக்கெட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க, 14,000 கிலோமீட்டர் போகக்கூடிய, 8,000 கிலோமீட்டர் தான், 14,000 கிலோமீட்டர் ராக்கெட்டை அங்கே கொண்டு கொண்டு பார்டரில் நிறுத்தி வச்சுருக்காரு புத்தின். அவர் நியூயார்க்கை நோக்கி நிறுத்தி வச்சுருக்காரு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நிற்கிது பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி அது ஏற்கனவே அவர் பண்ணிட்டார். இப்போ இவங்க இப்போ தான் அந்த கப்பலை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கப்பல் வருதா, அது எந்த பக்கம் வழி மாறி போகுதான்னு தெரியல, பார்க்கலாம் என்னன்னு. ஓகே சார், இப்போ இதில் வந்து அமெரிக்கா சற்று பின்வாங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ரஷ்யா மற்றும் சீனா வந்து பாலஸ்தீனத்துக்கு நேரடியான ஆதரவை வந்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்போ அவர்கள் முன்பு புதின் வந்து ஒரு மிரட்டும் தோணிலேயே சொல்லியிருந்தார், இது மேலும் தொடங்கும்னா என்னுடைய நடவடிக்கை தொடங்குங்கிற மாதிரி ஒரு வேறு விதமாக ஒரு மிரட்டி அனுப்பியிருந்தார் இல்லையா சார். அவர் சற்று கொஞ்சம் அமைதி காக்கிறாரோ சொல்லிட்டாரு, அமைதி காக்கிறேன்னா ஒரு டைம் தான் சொல்லுவாங்க, டெய்லியாக சொல்லிட்டு இருப்பாங்க உட்காந்து. இப்போ இன்னும் அந்த போர் முடிவுக்கு வரலையே, இப்போ அவருடைய அதான் அவர் சொல்லிட்டார்ல, போர் முடிவுகள்னா தரச்சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் தலையிட மாட்டாங்க. இவர்கள் பெருசாக ஏதாவது ஆயுதத்தை, இப்போ அவன் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுவான்னா இவர்களில் ரஷ்யாவோ சைனாவோ இல்லை இப்போ சவுத் அமெரிக்காலாம் இறங்காமல் இருந்திருந்தால் அணு ஆயுதத்தையே போட்டுருவான், டம்முன்னு போட்டு ஒரு 10 லட்சம் பேர் மொத்தமாக கொண்டிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் இவர்கள்ட்ட அணு ஆயுதம் கிடையாது, அமாஸ்டெல்லாம் இன்னும் ராக்கெட்டாக தானே இருக்குது. அப்போ இதுதான் அவனோட பிளானாக இருந்துச்சு. இதை வந்து நெத்தன்யாகு ஏற்கனவே சொல்லியிருக்கார், போர் நிறுத்தம்னா அமெரிக்காவே கேள்வி கேட்டார், போர் நிறுத்தம்னா நீங்கள் வந்து பியல் ஹார்பரில் குண்டு போட்டிங்கள்ல இப்போ போடப்பட்ட போது போர் நிறுத்தம் பண்ணணும்னு ஐநா சொல்லிச்சே, அப்போ நிறுத்துனீங்களா, நீங்கள் ரெண்டு அணுகுண்டை போட்டுட்டு தானே நிறுத்துனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் ரெண்டை போட்டுட்டு நிறுத்தவா அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். அதை ஒரு அமைச்சர் நேரடியாக சொல்லிவிட்டான், அவனை வந்து பதவி நீக்கம் பண்ணுற மாதிரி நீக்கியிருக்காங்க இம்தானால். அவன் சொல்லிட்டான் அடுத்து வந்து அணு ஆயுதத்தை வீசுவோம் நாங்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொன்னோடனே அவனை வந்து சும்மா உலக இதுக்காக
அவரை நீக்கு அப்படின்ற மாதிரி நீக்கி விட்டுருக்கேன். சும்மா பேருக்கு ஆனால் அந்த கிட்டத்தட்ட ஹமாஸையும் காசாவையும் அழித்து விடுவேன்னு சொல்கிற நெதன்யாகு எதுவும் பண்ணலையே சார். அவர் என்ன ஆட்சியில் அப்படியே தானே இருக்கிறாரு. அவர் வந்து போர் தானே, அவர் அணு ஆயுதத்தை விஷயம்னு டைரெக்டாக சொல்லல. போர் நடப்போம் விஷயம்னா அவருக்கு பேக்கப் சப்போர்ட் அமெரிக்கா இருக்குது. அது அங்கே அமெரிக்காவில் உள்ள யூதர்கள் இருக்கான், பென்டகனில் இருக்கவன் இருக்கான், அதில் இருக்கவன் இருக்கான். அதனால் அவர் ஒன்றும் செய்யலை. அவர் பாவம், அவருடைய வாழ்நாள் முடிவு எப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட அவர் ஒரு ஒரு நாட்டுடைய அதிபராக, அது பிரதமராக, அவர் ஊழல் வழக்குகள் அவர் மேலே நிறையா இருக்குது. அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக போர், தேசபக்தி, அது இன்னொரு வடையை சுட்டு அவர் போயிட்டுருக்காரு. இருந்தாலும் இது வந்து தரைச்சண்டை நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. தரைச்சண்டையை ஹமாஸ் சமாளித்து கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவும், ஹிஸ்புல்லா இப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கு, இது இருக்குது. பட் ஆனால் அது இன்னும் தீவிரமாச்சு. மேலேருந்து குண்டு போடுவது தொடர்ந்து மீண்டும் ஆஸ்பத்திரிலையோ வேறு எதுலையோ போட்டால் வேறு நாடுகள் இறங்கும். இப்போ இந்த ஹமாஸ் படை சார், நீங்கள் முதல் நல்ல ஒரு 5000 ராக்கெட்டுகளுங்கும் போது உலகமே திரும்பி பார்க்குது. அதற்கு பிறகும் தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இஸ்ரேல் மாதிரி நாட்டை எதிர்த்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நேற்று கூட நீங்கள் 2 நாட்களாக 500 ராக்கெட்டுகள்லாம் வீசுறதா சொல்கிறீங்க. இவ்வளவு தூரம் இவருடைய எழுச்சிக்கு இந்த கடந்த கால இந்த ஒரு குறுகிய காலத்தில் எழுச்சிக்கு என்ன சார் காரணம்? குறுகிய கால எழுச்சியெல்லாம் கிடையாது. 2500 வருஷம் பிரச்சனை, அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், குறுகிய கால எழுச்சி இல்லை. இப்போ ஒரு 4 வருஷமாக 2017-18 ஒரு தாக்குதல் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் இவர்கள் ஆயுதத்தை சேகரித்து எப்படிலாம் அட்டாக் பண்ணுறான்னு ஒரு டைம். அதான் சார், இந்த வருடத்துக்கு பிறகு அந்த 4-5 வருடத்தில் வந்து பெரிய அளவில் ஆயுதத்தை சேகரிச்சிருக்காங்க, வெளிய அளவில் கலெக்ஷனை போட்டிருக்காங்க, பெரிய அளவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இஸ்ரேலுடைய உளவுத்துறை ஃபெயிலியர். இதை நம்ம சொல்ல அவங்க பிரதமரே சொல்லிட்டு அப்புறம் மன்னிப்பு கேட்டார். ஆமாம், இஸ்ரேல் உளவுத்துறையும் சரி, இஸ்ரேல் இராணுவம் சரி, பெரிய போங்கு இராணுவமாக ஒன்றுமே ஒன்றத்துக்காக ஆகிப்போச்சு. இந்த அயன் டோம்னு ஒன்று இருக்கே சார், அது 5000 ராக்கெட்டுகளுக்கு போது செயலில் இருந்ததாக சொன்னாங்க. இப்போ மறுபடியும் ஒரு 500கள் தானே, இதை கூட தடுக்க முடியும், தடுக்க முடியல. அயன் டோம் ஹேக் பண்ணி விட்டாங்க, ஹேக் பண்ணி அதை டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2-3 நாளில் திருப்பி அவங்க சரி பண்ணாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட ராக்கெட் போய் உள்ளே விழுந்துருச்சு. இப்போ அதே மாதிரி அயன் டோம் வந்து புரிஞ்சுட்டு போயிடுச்சு, அவ்வளோதான் அதோட கதை, அதோடைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹிர்வானின்னு ஒருத்தர் தான், 80கள் எண்டுன்னு நினைக்கிறேன், 80 90ல் திடீர்னு பார்த்தா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்கவே முடியாது. யார் வெஸ்ட் இண்டீஸ் அப்போ பவர்ஃபுல்லான டீம், வேர்ல்டுலே பவர்ஃபுல் எதுனா அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா வந்தது. வெஸ்ட் இண்டீஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஹிர்வானின்றவனை இறக்கி விட்டாங்க. அவன் வந்து லெக் ஸ்பின்னர். திடீர்னு ஒரு டெஸ்ட் மேட்சில் இறங்கினா அவன் முத நாளே ஆட்டையை முடிச்சிட்டா, முத நாளே 7 விக்கெட்டுங்க அவனுக்கு மட்டும், 7 விக்கெட்டு. அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து இறங்கினவொடனே 2 விக்கெட் எடுத்துனா முடிஞ்சு போச்சு. திருப்பி இந்தியன்ஸ் அடித்து திருப்பி செகண்ட் இன்னிங்ஸில் டோட்டலாக ஒரே நாளில் ஆட்டையை முடிச்சிட்டான். வெஸ்ட் இண்டீஸ் முதல் டெஸ்ட்டில் தோத்துச்சு, 2வது டெஸ்ட்டில் தோத்துச்சு, 3வது டெஸ்ட்டில் தோத்துச்சு. இது வரலாறு காணாத வெற்றி இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்ச்சில். அதுக்கப்புறம் அந்த வீடியோ இவன் என்னடா பண்ணுறான், தலையை இது ஒரு மாதிரியாக போடுவான் பவுலிங், இர்வானி காலையில் ஒரு துண்டு ஒன்று கண்ணாடி கழுவி போட்டிருப்பா, ஒரு துண்டை ஒன்று கட்டிட்டு போட்டிருந்தான். ஒரு அந்த சீரீஸ் மட்டும் 3 மேட்ச்சு, ஒன்று 2 சீரீஸ் ஆடினான். எல்லாம் வீடியோ போட்டு கேட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸே அவனை முடிச்சு கட்டிச்சு. 3 சீரீஸ் தான் அவன் ஆடினான் வாழ்நாளில். போட்ட பால் பூரா 6-4. ஏன்னா எப்படி எந்த மெத்தடில் போடுறான், எந்த மாதிரியெல்லாம் போடுறான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹிர்வானியை வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க. 3 சீரீஸ் தாண்டி அவன் விளையாட மொத்தமே 10 மேட்ச் தான் ஆடிப்பான். ஒன்டேலாம் பொழந்து கட்டி அவன் ஐயோ அவனை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்கன்ற ரேஞ்சுக்கு துரத்தி விட்டாங்க எல்லாம் சேர்ந்து. ஸோ இது போன்றதான் அது ஒரு முதல்ல அப்படி இருக்கும். அயன்டோம் பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க. அயன்டோம் எங்கே வேலை செய்யுது, எந்த சேட்டலைட்டு லிங்கில் வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அதை முடக்கி அயன்டோம் பாட்டுக்கு அது பாட்டு நிற்கிது. என்னடா ராக்கெட் வருது அப்படின்னா அது பாட்டு நிற்கிது, அயன்டோம் பக்கத்துலேயே போய் விழுகுது. ஸோ அந்த ஒரு கேவலமான நிலைமைக்கு இஸ்ரேல் போயிடுச்சு. ஸோ அதனால் இன்னி அயன்டோம்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகே சார், அயன் ட்ரம்மு வேணால் வச்சுக்கலாம் வீட்டில், தலையில் கவுத்திப்படுத்திக்கலாம். இறுதியாக இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு பெருத்த சேதம், பொருளாதார ரீதியாகவும் அங்கே வந்து பெரிய நிலை நிலவுதுன்னு சொல்கிறீங்க. அந்த போர் அடுத்த கட்டமாக எந்த நடவடிக்கைக்கு போகும், அல்லது நீங்கள் சொன்ன போல இஸ்ரேலை பொறுத்து தான் இருக்குது, அவர்களோட நடவடிக்கையை பொறுத்து தான் இருக்குது. அவன் அடி வாங்கி சாக போகிறானா, இல்லை வந்து அந்த சில பேர் சொல்லலாம் நீ மருந்து குடிச்சு சாகிறியா, கிணத்துல விழுந்து சாகிறியா, இல்லை ரயிலில் அடிபட்டு சாகிறியா, எதுவும் விருப்பம் கேட்பாங்க. இல்லை அந்த மாதிரியான விருப்பத்தை இஸ்ரேல் தான் சொல்லணும். இப்போ இஸ்ரேல் எடுக்கிற நடவடிக்கையை பொறுத்து அது உலக போராகவும் மாறலாம், போர் நிறுத்தமாகவும் மாறலாம், எதுங்க எல்லாமே வந்து இஸ்ரேலோட கையில் தான் இருக்குதுங்க. சரி சார், இப்போ நெதன்யாகு என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு, அவர் எடுக்க போகிற முடிவுகள் என்ன மாதிரியான தாக்கத்தை உலகத்திற்கு ஏற்படுத்த போகுங்கிறத வரும் நாட்களில் பேசுவோம் சார். வேறு ஏதாவது எக்ஸ்க்ளூஷன் அப்டேட் இருந்தால் அன்றைக்கி சந்திப்போம். ரொம்ப நன்றிகள் சார்.